நான் ஜோதி பேசுறேங்க. அதாவது இன்னைக்கு இட்லி பொடி சாதாரண இட்லி பொடி தான், எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இது செஞ்சு வச்சுட்டு சட்னியை அரைக்கிற நேரம் இல்லைன்னா கூட இதை போட்டு தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், பொட்டுக்கல்ல ஒரு டம்ளர், உளுந்து ஒரு டம்ளர், அரிசி வந்து கால் டம்ளர் தான் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கல்லுப்பு, வரமிளகாய், கருகப்பில், அது போக பெருங்காயம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எண்ணெய் ஊற்றாம தான் இதை வறுக்கிறோம். வறுத்து நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஆறின பின்னாடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த இட்லி பொடி செய்கிறது. அது எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது கூட பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி அப்புறம் வறுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து வானொலி அடுப்பில் வச்சுட்டு இந்த உளுந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. அதாவது சட்டி சூடானோன்னையும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி கலர் மாறும், அப்போவே உங்களுக்கு தெரியும் இது வறுத்துருச்சுன்னு சொல்லி. ஆனால் உள்ளே வந்து பச்சையாக இருக்கும், அதனால் என்னென்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கலறிவிட்டுட்டே இருங்க. அப்போ நல்லா வறுப்பட்டுரும், அப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும். வறுக்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது இட்லி பொடி. இது வறுக்கிற வரைக்கும் தான் டேஸ்ட்டே கொடுக்கும், அதுக்காக கருகும் விட்டுறாதீங்க. இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு. இப்படி தாங்க வறுக்கணும். இப்போ வேற ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க. அப்புறம் ஒவ்வொன்றும் இதே மாதிரி ஒவ்வொன்றும் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்தது வருங்க பொட்டுக்கலை போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, பொட்டுக்கலையும் அதேமாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்த போதும். பாருங்கள் பொட்டுக்கலையும் வறுத்தெடுத்தாச்சு. பொட்டுக்கலையும் இந்த மாதிரி கலர் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. அடுத்து இந்த இதில் வந்து அரிசி, பெருங்காயத்தூள், பெருங்காய் கட்டி பெருங்காயிருந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் தூள் தான் போட்டிருக்கேன். குறுமிளகு, கருவேப்பில், அரிசி, கல்லுப்பு, பெருங்காயம், இந்த 4 ஒன்றா போட்டு வறுத்துட்ருக்கேன். இது வறுபட்ட பின்னாடி வரமிளகாய் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை எண்ணெய் ஊற்றலைன்னா அது வறுபடாது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பூண்டு வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லாம் ஆறின பின்னாடி அப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 மாதம் இருந்தாலும் இது கெடவே கெடாதுங்க, அப்படியே இருக்கும். என்னென்னா தண்ணி படாமல் பார்த்துக்கணும், தண்ணி ஒரு துளியும் கூட இதில் படக்கூடாது, பட்டுதுன்னா கெட்டு போயிடும். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் அரிசி, உப்பு, பெருங்காயம், குறுமிளகு, கருவேப்பில் இதெல்லாம் ஒன்றா போட்டு இது வறுத்துட்ருக்கேன். வறுபட்டுருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் வரமிளகாய் வறுத்துக்கோங்க. வரமிளகாய் பாருங்கள் வறுபடுது. முதல் நாள் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் லேசாக சூடு பண்ணால் போகுது, ஏன்னா ரொம்ப வறுத்தா காந்தல் அடிக்கும். வரமிளகாய் நல்லா காஞ்சி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்து அரைச்சிட்டோம்னா பொடி வந்து கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இது வறுக்கிறோம். பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை இறக்கி வச்சுட்டு பூண்டுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ கொஞ்சம் 2 சொட்டு விட்டு நீங்கள் அது வறுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது போட்டுக்கோங்க. இது நல்லா சிகப்பான முன்னாடி எடுத்து இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. எல்லாம் ஆறின பின்னாடி அப்புறம் நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் பூண்டை வறுத்தோம்னா வறுபடாது, அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். மிளகாய் சூடானோன்னு இறக்கிடுங்க, இல்லைன்னா காந்தல் அடிக்கும், குழந்தை இருக்க பக்கம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் லேசாக சூடானோன்னே வரமிளகாய் இறக்கி வச்சுக்கோங்க. இல்லை வறுக்காமல் கூட போட்டுக்கலாம், ஆனால் லைட்டாக வறுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நல்லா வறுபடணுங்க. இந்த பூண்டை நல்லா தட்டி தான் போட்டு வறுக்கணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வறுபடும். வறுங்க. இந்த மாதிரி கலரில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. நீ இதெல்லாம் வறுபடலை. பாருங்கள் எப்படி வறுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி ஆறின பின்னாடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்போ
நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ தேங்காயோ ஊற்றி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி கொடுக்கலாம். காரம் அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாய் கம்மி பண்ணிவிட்டு குறுமிளகு அதிகம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குறுமிளகு வேண்டான்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது ஒரு மாதத்துக்குள்ளே தாராளமாக வருங்க. இது இப்போ விடுமுறை நாளில் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுங்க உங்களுக்கு. இது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. வணக்கம். பாருங்கள், மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக வேண்டாம், சிறு குறுநையாக இருக்கும்போது நீங்கள் இது பண்ணிக்க. 5 நிமிஷம் ஓட்டினாலே போதும், எல்லாம் பொடியாயிடும். பாருங்கள் நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சால்ட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உப்பு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் அளவாக தான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ மறுபடி பத்தலைன்னா உப்பு சால்ட்டு உப்பு போட்டு இதில் கலக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் நெய் தேங்காய் மூணில் எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.